கும்பகோணம் அருகே திருப்புறபயம் உள்ள சாட்சிநாத சுவாமி திருக்கோயில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பிரளயம் காத்த விநாயகருக்கு தேன் அபிஷேகம். கும்பகோணம் அருகே திருப்புறபயம் மதுரை ஆதீனத்திற்கு சொந்தமான தேன் அபிஷேக பெருமாள் திருத்தலம். ஒருமுறை பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் சிவபெருமான் இத்தலத்தை பிரளயத்திலிருந்து பாதுகாக்கும்படி விநாயகருக்கு கூறினார். விநாயகரும் பொங்கி வந்த ஏழு சாகரங்களையும் இந்த தலத்தில் உள்ள திருக்குளத்துக்கு கீழ்கரையில் இருக்கும் ஏழு கடல் கிணறு என்று இப்போது அழைக்கப்படும் கிணற்றில் அடக்கி பிரளயத்திலிருந்து இந்த தலத்தை அழியாமல் பாதுகாத்தார். அப்போது வருண பகவான் நத்தை கூடு, கடல் நுரை, கிளிஞ்சல் ஆகிய கடல் பொருட்களால் ஒரு விநாயக திருமணியை உருவாக்கி அவரை பிரளயம் காத்த விநாயகர் என்று பெயரிட்டு வழிபட்டார் என்கிறது ஸ்தல புராணம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சாட்சிநாத கோவிலில் விநாயகருக்கு ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டும் இரவு முழுவதும் தேன் அபிஷேகம் நடைபெறும். இன்று விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பிரளயம் காத்த விநாயகருக்கு தேன் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த தேன் அபிஷேகம் மதுரை ஸ்ரீ திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆதீனம் 293வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலக ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பராச்சாரிய சுவாமிகள் அருளாசியுடன் பிரளயம் காத்த விநாயகருக்கு தேன் அபிஷேகம் செய்யப்பட்டது. இரவு முழுவதும் நடைபெற்ற தேன் அபிஷேகத்தில் தேன் முழுவதும் விநாயகர் திருமேனியில் ஊற்றப்பட்டது. இந்த தேனை ஊற்ற விநாயகர் உறிஞ்சப்பட்டார். தேன் அபிஷேக முடிவில் இத்திருமேனி செம்பவள நிறத்தில் காட்சியளிக்கும். வருடத்தில் மற்ற நாட்களில் இந்த விநாயகருக்கு அபிஷேகம் ஏதும் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சூரிய நாராயணன் குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து பரத நாட்டியமும் மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் ஆன்மீகமே அறிவியலே பல்சுவை காவலர் முனைவர் பாஸ்கரன் குழுவினரின் பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்தகவலை தஞ்சாவூர் செய்தியாளர் ஏசுராஜ் கூறியுள்ளார்.